வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா ஷிபா இனு தரப்பில் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னது, அப்புறமா அதோட அனலிஸ்ட் ப்ரெடிக்ஷன், அப்புறமா பிட்காயின் அண்ட் சில கிரிப்டோ நியூஸ் பற்றி கூட பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இங்கே வந்து நோட்ரமா நோ கிளிக் பேர் பெற வேண்டிய கிப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களை, நீங்கள் நம்ம சேனல் மொதல் தெரிய பார்க்குறீங்க, நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதலாம் வச்சிடும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்கள் ஏதாவது ஒரு நாலேஜ் அனலைஸ் பண்ணுறது இல்லை, ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. அது அடுத்தால நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100x இருக்குது. ஸோ மறக்காம அது பண்ணிங்க சொல்லலாம். இந்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பற்றி பேசலாம். ஏன்னா ஸோ ஷிபா இனு தரப்புல என்ன அப்டேட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷிபா இனு வந்து அவங்களோட பேர்ன் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து யார் யார் பேர்ன் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் நம்ம தருவோம் ஆஸ் ரியோஷி டோக்கன் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாயிட்டுமே எவ்ரி 2 weeks வந்து அது கண்டினியூ ஆகும். ஸோ எவ்ரி 2 weeks அவங்க வந்து அந்தந்த ரிவார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களோட மெட்டாவர்ஸ் அதாவது ஷிப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் வந்து ஏரியா சைட் அதெல்லாம் வாங்கலாம் இல்லையா. பட் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, உங்ககிட்ட எத்தீரியம் இல்லை லீஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து வாங்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிபா இனு டோக்கன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து அங்கே லேண்டை வந்து மின்ட் பண்ணா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி 23.9 billion ஷிப் டோக்கன்ஸ் வந்து ஆஃப்டர் த பேர்ன் போர்ட்டல் லான்ச் பேர்ன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது உண்மை தான் அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில், இதுதான் ஷிபா இனோட டெட் வாலெட், பேர்ன் வாலெட்னு சொல்லலாம். ஸோ எப்படி ஒரு பேர்ன் பண்ணாலும் பேர்ன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஃபிசிக்கல் பேர்ன் கிடையாது. இப்போ ஒரு வாலெட் அதாவது அன்யூசபிள் வாலெட், செத்து போன வாலெட், யாருமே அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து டோக்கன்ஸ் இல்லை காயின்ஸ் வந்து போயிடுச்சுன்னா சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து கம்மியாகும், ப்ரைஸ் வந்து அதிகமாகும், டிமாண்ட் கூட அதிகமாகும் இல்லைங்களா. ஸோ அந்த வாலெட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஷிபாயினோட டெட்னு இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தை. ஸோ அதால இது பார்த்தீங்கன்னா ஷிபாயினோட பேர்ன் வாலெட்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பேர்ன் எப்படி பண்ணுவாங்க, ஃப்ரம் ஒன் வாலெட் டு அனதர் வாலெட், அது பேர்ன் வாலெட் சென்ட் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு காமிக்கும் இல்லைங்களா மெத்தடில் பார்க்கும்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா ஷிப் பேர்ன் தான் தெரியுது இல்லைங்களா. ஸோ ஒன் பார்த்தீங்கன்னா பை பேக் அண்ட் பேர்ன் தெரியுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேர்ன் தெரியுது, மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நார்மலான பேர்ன்னு சொல்லலாம். பட் இப்போ ஆஃப்டர் பேர்ன் போர்ட்டல் லான்ச் தான் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஷிப் பேர்ன் வந்து தெரிய வருதுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து ஷிபா வந்து நிறையவே பேர்ன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனு அஸ் அ பேமெண்ட்டாக வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஃபிட்னஸ் கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கூச்சி இவங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல ஒரு பிராண்டு. ஸோ என்னது அவுட்ஃபிட் பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லலாம் கிரிப்டோ கரன்சி அஸ் அ பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸ
இன் ஹோல்டர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அது பம்ப் ஆகும், அப்புறமா ஷிபா இன் வச்சே நீங்கள் வந்து இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொன்னால் கோச்சியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிபா இனோட அனலிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 hour சார்ட்டில் பார்க்கலாம். 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பேரிஷ் மூவ்மெண்ட் தான் ஆக போகுது அப்படி தான் எனக்கு தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது ஷிபா இனு வந்து நாவிட சமயத்தில் 0.40 தாண்டி $21 இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளோட அந்த பை ஜோன் கிட்ட தான் இருக்கும் சொல்லலாம். 0.40 தாண்டி $202, 0.40 தாண்டி $222 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. பட் அதுக்குனா கீழே கூட ஷிபா இனு வந்து போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 0.40 தாண்டி $18 இப்படி போயிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு, சீக்கிரமே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் சப்போர்ட்டாக இப்போ கொடுத்துட்டு இருக்கு. பட் இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஹோல்டு பண்ணுமா அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேரிஷ் மூமெண்ட் வந்து தெரிய வருதுன்னு சொன்னால், ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து தெரிய வருது இல்லைங்களா. ஸோ ஹிட்டன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எப்படி சொல்கிறீங்க அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா கீழே இருக்குது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் கிரியேட்டிங் லோவர் ஹைஸ்ன்னு சொல்லலாம். பட் கீழே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் ஆர்எஸ்ஐ இது இங்கே இருந்தாக்கா இன்னொரு பாயிண்ட் வந்து ஆர்எஸ்ஐ இன்னும் அதுக்குன்னா மேலே தான் இருக்குது, விச் இஸ் அ ஹையர் ஹை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ கண்டிப்பாக சின்ன கரெக்ஷன் எடுத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் ஒரு கன்சர்னிங்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷிபா இனு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆகிறதா இருந்தது. பட் அது பார்த்திங்கன்னா இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்புறமா ஒரு சின்ன பேரிஷ் ஃப்ளாக் கூட கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பிட்காயினில் இது வந்து ஒரு 1 hour சார்ட்லேயே வந்து ப்ளே அவுட் ஆகும்போது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளே ஒரு டம்ப் வந்து தெரிய வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டைம் ஃப்ரேம், அதாவது ஒன் டே சார்ட் இஸ் நாட் அ ஸ்மால் டைம் ஃப்ரேம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரீடெஸ்ட் வந்து ஃபெயில்
அதாவது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டம்ப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் வந்து இப்போ வாங்க நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் வரைக்கும் கொஞ்சம் டம்ப் ஆகிறது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. யாரோ ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக பேனிக் செல் பண்ணாதீங்க. ஷிபாயினு வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக மேலே போக போகுதுன்னு சொல்லலாம். அதான் பார்த்தீங்கன்னா சில நியூஸ்களை பற்றி பேசுவோம் ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பை 50 basis points வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸில் அதாவது 2 decades பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஹைக்குன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் இல்லை ஆன்டிசிபேட்டட் ஒரு ஹார் என்னது ஒரு ஹைக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ எல்லாருமே பேசிட்டு தான் இப்படி வந்து 0.5 basis points மாதிரி தான் அவங்க வந்து ஹைக் பண்ணுவாங்க. ஸோ நான் கீழே இன்னும் பண்ணியிருந்தாங்க, பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்வர்ட் மூமெண்ட் காட்டியிருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் இல்லையா, இல்லை எக்ஸ்பெக்டட் ஒரு நியூஸ் இல்லைங்களா. ஸோ அதால் அவ்வளோ வந்து மார்க்கெட் மூவ் ஆகலன்னு சொல்லலாம். பட் ஆச்சு, ஸோ அப் டு 40,000 வரைக்கும் பிட்காயின் வந்து போனது. பட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டம்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி பைனான்ஸ். ஸோ பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஆஸ் எ டிஜிட்டல் ஆசெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்ரூவல் வந்து கெச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இப்போது ஆப்ரேட் பண்ணலாம் ஃப்ரான்ஸில். ஸோ இது வந்து யார் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா AMF அதாவது ஃப்ரான்ஸோட ஃபைனான்ஷியல் மார்க்கெட் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் இந்த வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம்மையான விஷயம், ஃப்ரான்ஸில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸே இப்போ வந்து கிரிப்டோக்கு வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையான விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா $500 million வந்து எலான் மஸ்க்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க ட்விட்டரை வாங்குறதுக்காக. ஸோ அவர் வந்து 44 billion வந்து ட்விட்டரை வாங்கினார் இல்லையா. ஸோ அந்த 44 billion பைனான்ஸோட கை கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியுது. ஸோ அதால் ட்விட்டரை வந்து பைனான்ஸ்க்கு இன்னும் நிறையா சப்போர்ட் கொடுக்கலாம் ட்விட்டரு. ஸோ நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், இல்லை சில கொலாபரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கெட்சே கிடைக்கும் பைனான்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸால் பார்த்தீங்கன்னா பிஎன்பி காயின் வந்து நல்லா ஓரளவுக்கே நல்லா பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வெடிக்க சமயத்தில் பை $12 to $13 வந்து பம்ப் ஆயிருக்கு பிஎன்பி காயின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவடி சமயத்தில் $39,500 கிட்டத்தட்ட 3,14,000 ஓகேங்களா. ஸோ பிட்காயின் வந்து இப்போது 1 hour சார்ட்ல பார்க்கும்போது ஒரு புலிஷான ஃப்ளாக் வந்து பிளே அவுட் ஆகிட்டு இருக்கோ இல்லை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த புலிஷ் ஃப்ளாக் வந்து பிளே அவுட் ஆனால் 40,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறமா சென்டிமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குது. ஸோ அதால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது அந்த ஃபாலிங் வெஜ்ஜை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ டபுள் பாட்டம் பேட்டர்ன் நேற்று வந்து பேசியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நேற்றோட வீடியோவில், அதை அது கூட பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளே அவுட் பண்ணிச்சு, ஃபெட்டு கூட ஒரு புஷ் கொடுத்துருந்துன்னு சொல்லலாம். ஸோ அதால் அந்த டபுள் பாட்டம் வந்து பிளே அவுட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் 40,000 ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கிட்டே இருக்குது. ஸோ காஷியன் சேனலோட ரெசிஸ்டன்ஸும் அங்கே தான் சொன்னேன். அப்புறமா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட தான் இருந்தது. ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கெச்சிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னவாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த புல் ஃப்ளாக் வந்து பிளே அவுட் ஆனாக்கா 40,400 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு பேரிஷான சென்டிமெண்ட் தான் தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் தெரிய வந்தது, அதை தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் நான் ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். RSI எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு, கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஹையர் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் எனக்கு தோணுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா அதே 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது அந்த ஃபிப் லெவல் அதாவது 0.618 கிட்ட தான் இப்போ நம்ம இருக்கும். ஸோ அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 39,400 to 39,700 ஜோன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேண்டல் வந்து அந்த ஃபிப் லெவலுக்கு தான் மேலே வந்து சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணால் தான் ஒரு அப் ட்ரெண்டில் போகும், இல்லை அப்வர்ட் மூமெண்ட் போகும் அப்படி தான் சொல்ல முடியுது. பட் இது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ சோலி மை ப்ரொடிக்ஷன் அதாவது ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் பார்க்கும்போது நேற்று ஃபெட் வந்து ஒரு நல்ல நியூஸ் இல்லை, ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டட் நியூஸ் கொடுத்துருந்தாலுமே வால்யூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மி தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் நீங்கள் வால்யூம்ஸ் பார்க்கலாம், 3 volume வந்திருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ பெரிய பெரிய கேண்டல் வந்து கிரீன் கேண்டல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் அதுக்குனா பாதி கூட இல்லை. ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் அ பிரேக் அவுட் இல்லைங்களா. ஸோ அதால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், லிவரேஜஸ் எல்லாம் கம்மியாக வைங்க. ஸோ எப்போ வேணாலும் ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் உங்களோட ஆன்சர் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது அதை வந்து மறக்காம கீழே கவனம் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிக்க வரேன் சொல்லிட்டு தான் அந்த ஷிபாயினு பற்றி அப்புறமா சில நியூஸ்கள் அப்புறமா பிட்காயின் பற்றி பேசிட்டு வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தருவிங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லும் போது அனுசரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க, அங்கே கூட இந்த விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.